என்னுடைய மாநில செயற்குழுவானது ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது 24ஆம் தேதி. இதை தொடர்ந்து ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு பிரிவை சார்ந்தவர்களும் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்களும் செயற்குழுக்களை நடத்த வேண்டும்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக இளைஞர் அணி மற்றவங்க எல்லாம் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு எங்களுடைய மகளிர் அணியினுடைய செயற்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க இன்னும் இந்த செயற்குழுவானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எங்களுடைய மகளிர் சக்தி இங்கே வந்திருக்காங்க. இதே நேரத்தில் தமிழகத்தில் தான் நம்ம அதிகமான முத்ரா லோனில் பலனடைஞ்சவங்க தமிழகத்தில் தான் இருக்காங்க. நம்ம போன வருஷம் இந்த போன 5 ஆண்டுகள் சோசியல் செக்டரில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் அதிக அளவில் நம்மளுடைய சகோதரிகள் அங்கே பலனடைஞ்சிருக்காங்க. அது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஆகட்டும், அல்லது அனைவருக்கும் டாய்லெட் கட்டு கொடுக்கிறதாகட்டும், அதே மாதிரி ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட்அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, செல்வ மகள் திட்டம், இத்தனை திட்டங்கள்லையுமே இப்போ தெரு வர வியாபாரிகளுக்கு நம்ம லோன் கொடுக்கறது, ஆத்ம நிர்பர் பாரத், இத்தனையிலுமே தமிழகத்தை சேர்ந்த மகளிர் வந்து அதிக அளவில் பலனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அதிக அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதையும் இன்றைக்கு இந்த செயற்குழுல பேசியிருக்கேன். அது கரெக்டாக சிகிச்சுக்கோங்க. ஜஸ்ட் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தது எப்படி இருக்கணும். அப்படி எதுவுமே எதுவுமே வரட்டும் பார்க்கலாம். சார், இப்போ சந்திக்கும் போது தற்போது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொடர்ந்து பிரச்சனையில் இருக்காங்க, கட்சி பிள்ளாடி எதுவுமே அரசியல் பேசல, எந்த அரசியலும் பேசல, ஜஸ்ட் கர்டசிக்காக அவர் பார்த்தா அவருடைய உடல்நலத்தை விசாரிச்சுட்டு வந்தாங்க. கூட்டணியில எந்த வித பிரச்சனையும் இல்ல, சுமூகமா போயிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே சொல்றதில்ல, யாருமே ஒண்ணு சொல்ல நல்லா போயிட்டு. வேளாண் சட்டத்தை எதிர்த்து 28ஆம் தேதி திமுக கூட்டணிகள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனால் ஒரு பக்கம் பாஜக இது நல்ல சட்டம் அப்படிங்க, எதனால அது நல்ல சட்டம்? துறை சார்ந்த அமைச்சரே பதவிகளை இருக்காங்க இந்த சட்டத்துக்காக. இந்த பாருங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அல்லது எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் கண் மூடிக்கிட்டு எதிர்ப்பது மட்டும்தான் ஒரு கொள்கையை வச்சுருக்காரு. கண் மூடிக்கிட்டு அதை எதிர்க்கணும், அது எவ்வளோ நல்லதாக இருந்தாலும். அவருக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? காலங்காலமாக விவசாயிகள் அவர்களுடைய பொருள்களுக்கு நல்ல விலை இல்லைன்ட்டு பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த சட்டம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி விளைச்சல் அதிகமாகும் போது நம்ம வந்து, ஏன்னா எனக்கு தெரியும், நான் விவசாயி, நாங்கள் வந்து அந்த தக்காளி கொண்டு போய் கீழே கொட்டும்போதோ அல்லது மாடுகளுக்கு போடும்போதோ எங்களுடைய மன கஷ்டம் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனுடைய விலை கஷ்டப்பட்டு விளைவிச்சு அதற்கு ஒரு விலை கிடைக்காது, அல்லது இடைத்தரகர்கள் மூலிமா அங்கே வந்து எங்ககிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கி இங்கே சென்னையில் விற்கும்போது அது 100 ரூபாய்க்கு விற்கும்பொழுது எங்களுக்கு கிடைக்காது, 5 ரூபா அந்த முதல் கூட கிடைக்காது. எங்களுக்கு இது எல்லாமே தீர்த்தணுன்ட்டு தான் பிரைம் மினிஸ்டர் வந்து விவசாயிகளுக்கு சன்மான் நிதி கூட கொடுத்தார். விவசாயிகள் வந்து விதைகள் வாங்கணும், உரம் வாங்கணும், மருந்து வாங்கணும், அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, நல்ல விளைச்சலை கொடுக்கணும் அப்படின்ட்டு சன்மான் நிதி கூட 6000 ரூபா நம்ம கொடுக்குறோம். இதையும் தவிர்த்து இன்றைக்கு ஆத்ம நிர்பர் பாரத், ஆத்ம நிர்பர் பாரத்தில் நிறைய விவசாய அக்ரிகல்ச்சர் செக்டர் இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். விவசாயத்தை ஊக்குவிக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும். அதுக்காக நிறைய கோல்டு ஸ்டோரேஜஸ் வரணும், நிறைய கிடங்குகளை கொண்டு வரணும், நிறைய டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த சட்டங்கள் சொல்லுது. அதை வந்து வரவேற்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. வரவேற்கணும், மக்களை ஏமாற்ற வேண்டாம். ஏன்னா விவசாய சங்கத்துக்காரங்க எவ்வளோ காலமாக போகிறோம்னாங்க, எங்களுடைய பொருட்களுக்கு நாங்கள் விளைவிக்கணும். இப்போ ஆன்லைனில் கொண்டு வரோம், டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அவர்களுடைய பொருளுக்கு அவங்களே விளைவிக்கணும். இப்போ நம்மளுடைய மல்லிகைப்பூ, மதுரையில் ஒரு மல்லிகைப்பூ கொண்டு வரணும்னா
அது ஒரு கம்பெனி எசன்ஸ் தயாரிக்கிற கம்பெனி கூட அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் விளைகிற தக்காளிக்கு அவங்க ஒரு கேட்சப் கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டால் விலை குறைஞ்சாலும் கூட அவங்க வந்து அக்ரிமெண்ட் 30 கிலோ 30 ரூபாய்க்கு போட்டால் அந்த அக்ரிமெண்ட் பீரியட் வரலும் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. இதெல்லாம் தான் அந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சம். அதே மாதிரி நிறையா வெளிநாடு நிறையா டெக்னாலஜிஸ் நம்மக்கிட்ட வர்றது. இன்றைக்கி உலகத்துக்கே ஒரு பெரிய கொரோனாக்கு பிறகு பெரிய மாற்றம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய உணவுப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்கள தமிழக பாரதிய ஜனதா கட்சி மூலமாக வருது. குழு போட்டிருக்காங்க, குழு விசாரிக்கிறாங்க. இந்த குழு எப்பயுமே ஒரு எமினன்ட் பர்சன்ஸை போட்டு தேடுவாங்க. தமிழகத்தில் இருந்து அவங்க அரசாங்கம் பண்ணும். கன்னியாகுமரி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நாங்கள் நிறையா வாட்டி ஜெயிச்சிருக்கோம். அங்கே நாங்கள் பலம் புரிந்தவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே அங்கே எங்களுடைய எம்பி இருந்தவங்க 2 முறை மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அது எங்களுக்கு பலமான பகுதி. அது எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுவதும் தெரியும். ஏற்கனவே போன எலெக்ஷன்லேயே நம்ம தான் நாங்கள் தான் நின்றுருக்கோம். அதனால் அதில் அது ஆல் இந்தியா தலைமை முடிவு பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம்.